ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் தாமரைக்குளம்லேருந்து கிளம்பி சித்திரல் ஜெயின் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா தக்கலை வழியாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 வீக்காக தான் ஓப்பனில் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே க்ளோஸில் தான் இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஜெயின் டெம்பிள் வந்துட்டோம். ஜெயின் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணி வரணும். ட்ரெக் பண்ணி வந்தோடனே என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷன் வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாறைகள்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்க. ஸோ அந்த ட்ரெக்கை கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே நம்ம அங்கே போய் பேசலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஜெயின் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா இந்துவிசம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி வந்து மேஜராக பார்க்கலாம் நீங்கள். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஒரு ஜெயின் டெம்பிள் வந்தது எப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகமாக இருக்கும். சொல்லு அந்த சந்தேகத்துக்கான விட என்னென்னா, பொதுவாக முன்ன காலத்தில் வந்து ஜெயினிசம், புத்திசம், இந்துவிசம் இந்த மூணுமே வந்து ஒன்றா தான் இருந்தது. அப்போ கட்டின, அப்போ அந்த பீரியடில் கட்டின கோயில் தான் இது. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 இயர்ஸ் பேக்காவது கட்டியிருப்பாங்க. இந்த கோயிலை பார்த்திங்கன்னா அதிக இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். நீங்கள் நிறைய இந்து டெம்பிள்ஸே பார்த்தீங்கன்னா கூட ஒரு மலை மேலே தான் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜெயின் டெம்பிளும் இந்து விஷயத்தோடு ஒத்தி போனதுனால தான் மலை மேலே இருக்குது இந்த டெம்பிளும். ஸோ நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம் இந்துவிசமுக்கும் ஜெயினிசமுக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் போய் அங்கே இருக்கிற ஒரு சில சிலைகள், ஒரு சில சிற்பங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ட்ரெக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால தான் மூச்சு வாங்குது. சாரி சாரிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, வ்ளாக் எல்லாம் உங்களுக்காக தான். அங்கே போய் நிற்கலாம் கார்த்திக். ஆமாம் கண்ணு. போகலாம் கார்த்திக். ஸோ இப்போ நம்ம வந்து ஜெயின் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். ஜெயின் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பெரிய பாறையில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயின் டெம்பிள் இருக்குப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறது தான் அந்த ஜெயின் டெம்பிள். அங்கே வந்து குளங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாமே பாறையாக இருக்குது. இங்கே நின்று அந்த ஹை ஆல்டிடியூட்டில் அந்த சைட் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கோயிலை விட இந்த பாறை மேலே நின்று இந்த வியூவை பார்க்கறது வேறு லெவலில் இருக்குது. காற்றும் பார்த்தீங்கன்னா செமையாக அடிச்சுட்டு இருக்குது. காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு வரணும்னா எப்படி வரணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து தக்கலை ரூட் வழியாக வந்தீங்கன்னா இந்த பக்கமாக ஒரு 20 மினிட்ஸ் ரைடு தான் இது பைக்கில். ஸோ தக்கலையிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் வர்றதுக்கு. நீங்கள் சித்ராத்தல் ஜெயின் டெம்பிள்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க, அங்கே வந்துடலாம். இந்த வீக் தான் ஓப்பன் ஆயிருக்கு, எங்கள் லக்குன்னு தெரில கரெக்டாக வந்து வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோப்பாக நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணணும். அதே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக டஃப்பாக இருந்தது, பட் நாங்கள் வந்துட்டோம். 10 to 15 மினிட்ஸில் வந்துட்டோம். வந்தப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட்டும் சூப்பராக தான் இருக்குது. வேறு ஆட் பண்ணுறீங்களா கண்ணு? இல்லை, நீங்கள் மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 6 to 8 o'clock அந்த டைமில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வியூவும் நல்லாயிருக்கும். சன் ரைஸ் வந்து கொஞ்சம் அந்த கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து உச்சி வெயிலில் இருக்கோம், பட் ஆனாலுமே இங்கே வந்து கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இப்போ Thank you.
reach me. She's a good girl. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து பாறையிலேருந்து வியூ நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு வியூ வந்து அதை விட ஹையர் ஆல்டிடியூட் போகிறோம். அதுக்கு மேலே அங்கே போய் அந்த அந்த ஆல்டிடியூட் வந்து இப்போ நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா, அதை விட அது இப்போ நம்ம அங்கே இருந்தோம்ல அதை விட அதிகமான ஆல்டிடியூட் அது. இப்போ அங்கே போய் பார்க்க போகிறோம். நான் மொத்தத்தில் கோயிலுக்கு வரல. அது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. ஸோ யாராவது வந்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜம்ப் பண்ணுங்கள், இல்லைனா உள்ளே விழுந்துருவீங்க. இப்போ இங்கே மலை மேலே இருக்கிறதுனால ஊருக்குள்ளே எவ்வளோ சர்ச் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் அங்கே பார்க்க போகும்போது ஒயிட் கலரில் உங்களுக்கு ஒரு பில்டிங் நிறைய தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே சர்ச்சு தான் அங்கே. அப்புறம் அந்த இடத்துல அந்த ஒயிட் கலராக டாப்பாக தெரியுது பார்த்தீங்களா, இங்கே அந்த இடத்துல இங்கே ஃபுல்லாக நீங்கள் எங்கெங்கே பார்க்கும்போது ஒயிட் கலராக டாலாக பில்டிங் தெரியுதோ அது எல்லாமே அங்கங்கே இருக்கிறது எல்லாமே சர்ச்சு தான். நீங்கள் தான் சொல்ல விரும்புறியா ஏன் இவ்வளோ சர்ச் இருக்குன்ட்டு? இல்லை, இது வந்து கேரளாவோட இணைஞ்சிருந்தது முதல்ல கன்னியாகுமரி. அப்போ வந்து கிறிஸ்டியானிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ சர்ச்சஸ். தமிழ்நாடோடு இணைஞ்சதுக்கப்புறமா அப்படியே இருந்துருச்சு ரெண்டு பேருமே. ஆனால் இப்போயும் வந்து ஒன்றா அண்ணன் தம்பியாக தான் பழக்கிட்டு இருக்காங்க. எல்லா கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லேயும் வந்து இந்துஸும் போவாங்க, இந்துஸ் வந்து திருவிழா நடக்கும்போது கிறிஸ்டின்ஸ் வருவாங்க, இதெல்லாம் இங்கே காமன் தான். இதா இருக்கிறதுலே இதான் ஹை ஆல்டிடியூடில் நம்ம இப்போ நிற்கணும். ஸோ இங்கேருந்து ஒரு 360 ஷாட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கோயில் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ கோயில் அங்கே தான் அதான் உச்சி. இது எல்லாமே மலை மலை. இங்கேருந்து மலையிலேருந்து பார்க்குற வியூ அங்கே ஃபுல்லாமே தெரியுது. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டில் ஏறி வந்தோம்ல அந்த இது, இப்போ அதில் தான் நம்ம ஜம்ப் பண்ணி போக போகிறோம். இது ரொம்பவே ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ப்ராப்பராக ஜம்ப் பண்ணணும் பாருங்கள். இப்போ இறங்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு தேவையான கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், சுற்றியும் பார்த்தாச்சு மலை கோவில் எல்லாத்தையும். இப்போ இறங்கி கீழே போய் சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இந்த டெம்பிளில். இப்போ வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ வந்ததுக்கு காலேருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போது கன்னியாகுமரி பக்கத்துலேயே நிறைய பேர் இருந்தீங்கன்னா இந்த டைமில் இந்த டெம்பிளை வந்து பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ வந்து கூட்டமே ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கலாம், ஃப்ரீயாக நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேறு பாயிண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு சம லொக்கேஷனு. நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வீடியோ அதெல்லாம் எடுக்கணும்னா இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வரலாம். நாங்களே வந்து நிறையா ரீல்ஸ் எடுத்துருக்கோம் இன்றைக்கி, முடிஞ்சால் அதுவும் பண்ணுங்கள். வந்து வேறு லெவலில் இருக்கும். ஹை ஆல்டிடியூடுன்றதுனால உங்களுக்கு நல்லா சீனரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த இடத்துல. ஆமாம், நல்லா இருக்குது. ஒரு சின்ன ட்ரெக்கிங் இருக்குது.
ஸ்லோப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி வரணும், அப்புறம் தான் டெம்பிள் விசிட் பண்ணலாம், அப்புறம் மலை, அப்புறம் அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த டைம் கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நார்மல் டைமில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து பார்க்குறத விட நம்ம தனிமையாக ஒரு இடத்த வந்து பப்ளிக் பிளேஸை வந்து ரசிக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மட்டும் இருக்கீங்க, கோயிலில் வேறு யாரும்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. வேறு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம், பார்ப்போம். பாய் பாய்.